நன்றி.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கழிகூர்ந்து மகிழ கடவோம். நம்மை படைத்திருக்கின்ற ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள் ஜெபம் செய்வோமாக. எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, மறுபடியுமாக உம்முடைய திருச்சமூகத்திலே உம்மை தொழுது கொள்வதற்கான இந்த வாய்ப்பை தருகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் இந்த தொழுகையிலே பங்கேற்பதற்கும் ஒரே சிந்தையோடு ஏக மனதோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கவும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வசனங்களை தியானிக்கவும் இந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பண்படுத்தி கேட்கிற வசனங்கள் வழியாக ஆண்டவருக்கு சாட்சி பகர எங்களை நீர் வழிநடத்துவீராக. இந்த ஆராதனை அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இறைநாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து 437வது ஞான பாடலை பாடுவோம். கர்த்தாவே இறங்கும் பிரசன்னமாகுவேன் என்ற பாடல். Oh,
தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:1-8. அப்போஸ்தலர் 1:1-8. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசிப்பு முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்நாள் இறை செய்திக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். கடந்த நாட்களிலும் தூய ஆவியானவரை குறித்து தெளிவான உண்மைகளை திருமறை வழியாக தியானிப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்தார். தூய ஆவியானவர் இருக்கிற இடங்களில் அல்லது செயல்படுகிற இடங்களிலே ஐக்கியம் அந்யோன்யம் ஒற்றுமை நிறைவாக நிலைத்திருக்கும் என்று நாம் தியானித்தோம். தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறவர்கள் பகிர்தலின் குணம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் நாம் தியானித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வு முழுமையும் ஆவியின் கனிகள் நிறைந்ததாக, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக அமையும் என்றும் திருமறை வசனங்கள் அடிப்படையிலே தியானித்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் அருள் பணி சார்ந்து தூய ஆவியானவர் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அதே தலைப்பிலே பேராயமாக இணைந்து தியானிக்கும்போது இன்னும் சில வசனங்களை நம்முடைய பார்வைக்கு கொண்டு வந்து அவைகள் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை நாம் கடைபிடிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய பணிகள் பாடு மரணங்கள் இவைகளை தெளிவாக நற்செய்தி நூல் நமக்கு விளக்கி தருகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற அப்போஸ்தலர் நடபடிகள்
தூய ஆவியானவருடைய செயல்பாட்டின் வழியாக திருச்சபையும் திருப்பணிகளும் வளர்ந்து பெறுகிறதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி தருகிறதை நாம் காண முடியும். அவ்வகையில் அப்போஸ்தல நடபடிகளினுடைய ஆக்கியோன் தன்னுடைய முதல் அதிகாரத்திலே சில உண்மைகளை திருச்சபை மக்களுக்கு தூய ஆவியானவர் சார்ந்து வெளிப்படுத்துவதை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மைகளை குறித்து சுமார் 40 நாட்கள் அளவும் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர்களோடு தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவை பெற்றவர்களாக இவர்கள் அருள்பணி செய்ய வேண்டும் என்பது அழைப்பு. அவ்வகையிலே முதலாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வதை காண்கிறோம். இதனுடைய முன்பின் வசனங்களை நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மைகளை பல வகைகளிலே இயேசு வெளிப்படுத்தியும் இன்னும் அவர்கள் முழுமையாக உணர்ந்ததாக வசனங்கள் குறிப்பிடவில்லை. தெளிவாக 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட மேன்மையான உண்மைகளை பரலோக ராஜ்யம் என்கின்ற வகையில் வெளிப்படுத்தும் போது இவர்கள் இன்னும் ரோம பேரரசிலிருந்து தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக வேண்டும், அந்த நாடை நாங்கள் சுதந்திரமாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று உலக பிரகாரமாகவே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உலகெங்கிலும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருள்பணி திட்டத்தை அவர்களுக்கு முன்வைக்கும்போது உலகே ஒரு குடும்பமாக உலகெல்லாம் வாழ்கிற மக்களை ஆண்டவருடைய மக்களாக பாவித்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு நற்செய்தி பணியை அவர்களுக்கு முன்வைக்கும்போது இவர்கள் தங்களுடைய நாடு ஆளுகை இந்த எண்ணத்திலே அவர்கள் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆக பல விசுவாசிகள் இந்த நாட்களிலே கூட இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்வை நாம் காண முடியும். இந்த உலகிலே உள்ள ஒரு பொருளாதாரமானாலும் சரி, அல்லது பதவி பொறுப்புகளானாலும் சரி, அல்லது நிலையற்ற இந்த உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் இந்த நாட்களில் கூட யதார்த்தமாக நாம் காண முடியும். ஆகவேதான் இந்த சீடர்கள் கூட இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட பேருண்மைகளை அவர் சொன்னபோது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. திரும்பவுமாக இந்த உலகக்குரிய காரியத்தையும் ஆளுகையையும் குறித்து அவர்களிடத்திலே வினா எழுப்புவதை நாம் காண முடிகிறது. நாம் எல்லாரும் மனதிலே ஒன்றை கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்வு என்பது நிலையற்றது என்கின்ற தெளிவிலே ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஒரு தற்காலிகமான அல்லது வாடகை வீட்டிலே வாழ்கின்ற ஒன்றாக இந்த வாழ்க்கையை திருமறை குறிப்பிடுகிறது. நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அதுதான் உண்மை. ஆனால் பல வேளைகளிலே இந்த உலகமும் இந்த உலகிலே உள்ள வாழ்வும் நிலையானது போன்று மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்களிடத்திலே மாற்றி ஒரு நிலையான வாழ்வை அவர்களுக்கு நற்செய்தியாக அறிவித்து அறிவிக்கும்படி செய்கிறார்கள். ஆனால்
அவர்களோ மீண்டுமாக நிலையற்ற இந்த வாழ்க்கையை குறித்தே கேள்வி எழுப்புகிறவர்களாக இருப்பதை காண்கிறோம். சூபி ஞானி பல சிறு கதைகள் வழியாக பேருண்மைகளை வெளிப்படுத்துவார். ஒருமுறை ஒரு மனிதன் அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு முகவரியை கொண்டு வந்து அந்த முகவரியை அவரிடத்திலே காண்பித்து இந்த முகவரி உள்ள வீடு எங்கே இருக்கிறது, அதிலே வாழுகிற மனிதனை நான் பார்க்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டான். அப்போது அவர் சொன்னார், நேராக போய் இடது பக்கமாக திரும்பி, திரும்பவும் நேராக போய் வலது பக்கமாக திரும்பி பார்க்கும்போது அவருடைய முகவரி இருக்கிறது என்று சொன்னார். அப்படியே அந்த மனிதனும் அவர் சொன்னபடி நேராக போய் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பி அங்கே பார்த்தபோது கல்லறை தோட்டம் என்று ஒரு போர்டு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இவருக்கு கேட்க வந்தவருக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. இந்த தெருவிலே இந்த பகுதியிலே வசிக்கின்ற ஒரு மனிதனுடைய முகவரியை கேட்டால் இவர் கல்லறை தோட்டத்திற்கினுடைய முகவரியை காண்பித்து விட்டார் என்று கோபமாக வந்து சூபி ஞானியிடம் கேட்டார், அவருடைய முகவரியை நான் கேட்டேன், நீர் கல்லறை தோட்டத்தை காண்பித்து விட்டீர்களே என்று கேட்டபோது, அதுதான் உண்மையான நிலையான முகவரி, ஒருவேளை இப்போது அவர் அங்கே இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அங்கே வருவார், அதனுடைய வாசலிலே நீ காத்திருந்தால் போதும், நீ அங்கே காத்திரு, நிச்சயமாக ஒரு நாள் அங்கே வருவார் என்று சொன்னார். ஒருவேளை கதை போன்று சொல்லப்பட்டாலும் இந்த உலக மானிடர்களுடைய வாழ்வினுடைய யதார்த்தம் இதுதான் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு இந்த உலக ஆஸ்திகளுக்கோ உலக பெருமைகளுக்கோ உலக மகிமைக்கோ எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது மனிதனுடைய வாழ்வுக்கு தேவை, இந்த வாழ வேண்டிய காலத்திலே வாழ வேண்டும். ஆனால் அதற்கு மேலான வாழ்க்கைக்குரிய நற்செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும் என்பதுதான் சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தின ஒரு உண்மை. ஆகவேதான் இங்கே இப்படிப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருப்பதனாலே நீங்கள் பொறுமையாக காத்திருந்து பொறுமையாக அமர்ந்திருந்து தூய ஆவியானுடைய பலனை பெற்று நீங்கள் நற்செய்தி அறிவிக்க செல்லுங்கள் என்று சொல்லி முதலாவது சொல்லுகின்றார். நீங்கள் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவனமாக திருமறையிலே பல பொறுமையாக காத்திருந்து பெரிய காரியங்களை செய்ததை திருமறையிலே நாம் காண முடியும். நெகேமியா இறைவாக்கினரை பொறுத்த வகையிலே எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற திட்டம் போட்டு அது இடிந்து கிடக்கிறது என்கின்ற செய்தியை கேட்டவுடனே அவர் உட்கார்ந்து உபவாசித்து அழுது அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அமர்ந்திருந்து ஒரு தெளிவை பெறுகிறார். பொறுமையாக இருந்து காலம் தருணம் கனியும் போது அந்த அரசனுடைய ஆலோசனைகளும் அவனுடைய ஆதரவும் கிடைத்த போது அவன் பொறுமையோடு அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றினான் என்று காண்கிறோம். எஸ்தர் கூட இந்த இஸ்ரேல் ஜனங்களை வருகின்ற ஆபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற போது வேகப்படவில்லை, மிக பொறுமையோடு ஞானமாக இருந்து அவர்களை விடுவித்ததாக திருமறை கூறுகிறது. இப்படியாக பொறுமையாக அமர்ந்திருப்பது ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்முடைய பணித்திட்டங்களையும் நம்முடைய லட்சியங்களையும் தெளிவுபடுத்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அறிஞர்கள் சொல்வார்கள், வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங், பொறுமையாக காத்திருப்பது அது ஒரு பயனற்ற ஒன்று அல்ல, மாறாக நமக்கு உள்ளத்திலே குழப்பம் இருக்கும்போது தெளிவற்ற நிலை இருக்கும்போது தெளிவு பெறுவதற்கான ஒரு காலம். ஆகவே தான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள், தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்கள் நற்செய்தி பணிக்காக செல்ல வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எப்படி காத்திருக்கும்போது ஆண்டவருடைய இந்த தூயாவின் அருள்கொடை பெறும்போது என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நிகழும் என்பதை ஒரு வசனத்தில் இரண்டு பகுதிகளாக இயேசு வெளிப்படுத்துவதை காண்கிறோம். எட்டாவது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் இன்னும் உங்களுடைய உள்ளத்திலே இந்த ராஜ்யம் எப்போது நமக்கு திரும்ப கிடைக்கும் என்ற கேள்வியை எழுப்புகிறீர்கள். ஆனால் தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து தெளிவை தரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து அதை தொடர்ந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, எருசலேமிலும் யூதையாவிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனம்தான் உலகளாவிய ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. இந்த சீடர்களெல்லாம் இதுவரை தங்களுடைய அருள்பணி எருசலேமை அல்லது எருசலேமை சார்ந்த யூதேயா பகுதிகளை சமாரியா பட்டணங்களை சார்ந்து அமைய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். இது மட்டுமல்ல, இவர்களுக்கு ரோம பேரரசிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு அரசு கிடைக்க வேண்டும், ராஜ்யம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்விலே அந்த ஆளுகைக்கு தங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அவர்களுக்கு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் நீங்கள் இருக்கிற இந்த பகுதிகளில் மட்டுமல்ல சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பூமியின் எல்லா பகுதிகளிலும் தூய ஆவியானுடைய பலனை பெற்று நீங்கள் இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நீங்கள் இறை சமூகத்தில் இந்த நற்பணியை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தான் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதை சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பூமியின் பரிசுத்த ஆவியர் உங்களிடத்தில் வரும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. இன்று பல வேளைகளிலே வியாபார கிறிஸ்தவம் பெருகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மக்கள் ஊடகங்களை பயன்படுத்தி மக்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை மையப்படுத்தி ஊழியங்களை நிறைவேற்றுகின்ற சூழ்நிலையில் பல வேளைகளிலே தூய ஆவியானவர் போன்ற காரியங்கள் எல்லாம் வியாபாரமாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை எப்போதும் மனதில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்ட பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பீர்கள். பல வேகங்களிலே பலர் சாட்சிகளை சொல்ல வைத்து அதை பத்திரிகைகளை அடித்து அல்லது விளம்பரப்படுத்தி இங்கு வந்தால் இந்தந்த காரியங்கள் நடைபெறுகிறது என்று விளம்பர பொருளாக மாற்றிவிடுகிறார். ஆகவே சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. சாட்சி சொல்லலாம், பிறர் விசுவாசம் உறுதிப்படுவதற்கு சாட்சி சொல்லுவதிலே தவறில்லை. ஆனால் அதற்கு மேலாக இயேசு இங்கே எதை நிலைப்படுத்துகிறார் என்று சொன்னால், எதை முக்கியத்துவப்படுத்துகிறார், முதன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழ்ந்து காட்டுகின்ற தங்களுடைய வாழ்க்கையை அருள்பணியாக அமைந்து அவருடைய போதனைகளையெல்லாம் கடைபிடிக்கின்ற வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருப்பதற்கு ஒரு அழைப்பு விடுப்பதை நாம் காணுகின்றோம். நம்முடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி, பல வேளைகளிலே நான் சிந்திப்பதுண்டு, அவரை மட்டும் ஏன் மகாத்மா என்று சொல்லுகிறார்கள் என்று. அதில் சில அர்த்தங்கள் இருக்கிறது. ஏனென்றால் வேறு எல்லாரும் சிற்றாத்மாக்கள் தான், அவர் மகாத்மா என்று சொல்வதற்கு அவர் அருகதை உடையவர் என்பதை அவருடைய வாழ்வு பல வகைகளிலே வெளிப்படுத்தி நிற்கிறார். போர்பந்தரிலே அவர் தன்னுடைய ஊரை விட்டு வெளிநாட்டிற்கு அவர் படிக்க சென்றபோது அவருடைய தாயார் சொல்லுகின்ற இரண்டு காரியம் காந்தியை பார்த்து, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பார்த்து, புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று சொல்லுகிறார். இவர் அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அப்படியே கடைபிடித்தார் என்று தன்னுடைய சத்திய சோதனை நூலிலே எழுதி வைத்திருக்கிறார். போர்பந்தரிலே அவர் பிறந்த இடத்திலே இந்த மது கிடைக்காது. ஆனால்
அவர் படிக்க செல்கின்ற இடத்திலே கிடைக்கும். அங்கே அவரை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை, அவரை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, யாரும் பார்த்து விடுவார்களோ என்று அச்சப்படுவதற்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தாயாருடைய வார்த்தையை மனதிலே வைத்து புலால் உண்ணாமல் மது அருந்தாமல் தன்னை தூய்மையாக காத்து கொண்ட இப்படி ஒரு நிகழ்வல்ல அவருடைய வாழ்வில் அநேக காரியங்களை சத்தியம் உண்மை என்று அறிந்துவிட்டால் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்ததினாலே தான் அவர் மகாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் எந்த வார்த்தைகளும் விடாதபடி கடைபிடிக்க வேண்டும், அதை மனதிலே வைத்து வாழ்வதுதான் உண்மையான சாட்சியுள்ள சாட்சி பகர்கின்ற வாழ்வு. பழையற்பாட்டிலே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இவருடைய வாழ்வு நாம் எல்லாருக்கும் தெரியும். அரச அரண்மனையிலே எல்லா விதமான உணவுகளும் கொளுத்த அரச உணவுகளெல்லாம் கொடுக்கப்படுகிறது, மதுவும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அரச உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்தாதபடி அந்த இடத்தில் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள், ஜெபித்தார்கள், உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை, சாட்சியோடு அரண்மனையில் இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதாக. இயேசுவின் வார்த்தைகளை எல்லாம் கருத்தோடு கடைபிடித்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. சாட்சி சொல்லலாம், விசுவாசம் உறுதிப்படுவதற்கு சாட்சி சொல்லுவதிலே தவறில்லை. ஆனால் அதைவிட மேலானது உலகின் கடைசி பரியந்தமும், இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக தூய ஆவியானவர் தீய எண்ணங்கள், தீய ஆவி எண்ணங்கள் இவைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு மாறும்போது உங்களுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் ஆள்கொள்ளுகிறார். இதுவரை உங்களுடைய உள்ளத்திலே உலகம் சார்ந்த மாயையான உலக காரியங்களே நிறைந்திருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நிதானித்து பொறுத்திருக்கும் போது தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே தெளிவான சிந்தனைகளை, பணித்திட்டங்களை, லட்சிய தெளிவுகளை எல்லாம் தருகிறார். அந்த லட்சிய தெளிவுகளை நீங்கள் பெற்று செல்லும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் நான் வாழ்ந்து காட்டின வழிகளின்படி வாழுவீர்கள், இதுவே ஒரு சாட்சி பகர்கின்ற வாழ்வு என்பதை இந்த தூய ஆவியானவர் அருளப்படுகின்ற ஒரு செய்தியாக, அல்லது தூய ஆவியானவர் அருளப்படுவதன் மூலமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனாக இந்த பகுதியில் மிக தெளிவாக இந்த நூல் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. அவனமாக நீங்கள் காத்திருக்கும்போது நீங்கள் பலனடைந்து தூய ஆவியானவரை பெற்று உலகின் கடைசி பரியந்தம் சாட்சி பெறு என்று சொல்லப்படுகிறது. அவனமாக நாமும் தூயாவியாரின் அருளை பெற்று வாழுகிற இடங்களிலே வாழும் சாட்சிகளாய் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன். இந்த தொழுகையினுடைய நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 207 பாடுவோம். ஆவியை மலை போலே யூற்றும் என்ற பாடல். Thank you.
ஜெபிப்போமாக தூய ஆவியரின் அருள் கொடையை எங்களுக்கு அருளி செய்து நாங்கள் காத்திருந்து அமர்ந்திருந்து தெளிவான உள்ளத்தோடு தெளிவான சிந்தையோடு அருள் பணி ஆற்றுவதற்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீரே. நாங்கள் உலகெங்கிலும் சென்று உலகெங்கிலும் நாங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்பதற்கு ஆண்டவரங்களை பலப்படுத்துவீராக. வாழும் இடங்களிலே வாழும் சாட்சிகளாகவும் எங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருள் பணியாகவும் அமையத்தக்கதாக ஆண்டவர் உம்முடைய கருவியாக எங்களை நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனங்களையெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து எஞ்சிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் பலப்படுத்துவீராக. சிறப்பாக இந்த நாளிலும் இந்த பகுதி மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவருடைய அருளும் ஆசியும் நிறைவாய் நிலைத்திருக்கட்டும். சோதனைகள், கஷ்டங்கள், தீமைகள் எந்த இல்லங்களிலும் அணுகாதபடி ஆண்டவர் தாமே செட்டையில் மறைத்து காத்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பலவிதமான நோய்களும் பலவிதமான தொற்று வியாதிகளும் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த பகுதி மக்களுக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கும் போது ஆண்டவரை எந்த விதமான தீமைகளும் கஷ்டங்களும் எங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவர் காத்து கொள்ளும். சிறப்பாக ஆண்டவரே, இந்த கிராமத்திலிருந்து வெளிநாடுகளிலே தூர இடங்களிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய எளிய ஜபத்தை கேட்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு அருளி செய்யும். சிறப்பாக ஆண்டவரை உலகனைத்து வாழ்கின்ற மக்களுக்காக ஆண்டவரை, இதோ ஒரு சிறு ஜபக்குழுவாக கூடி ஆண்டவருடைய திருசமூகத்தில் நாங்கள் ஜபிக்கும்போது ஆண்டவர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு உலகிற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரிய ஆபத்தை விலக்கி எல்லா இடங்களிலும் மக்கள் தெய்வீக சுகத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த உலகிலே நீர் வாழ்ந்தபோது வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் விடுதலை தந்தீர். ஆண்டவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு வந்தவர்களுக்கு இறை சுகத்தை தந்து ஆண்டவரை விடுதலை தந்தீர் என்று நாங்கள் காண்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, உலகனைத்தும் வாழ்கின்ற விசுவாசிகள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்போது எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புத சுகத்தை ஒவ்வொருவருக்கும் தருவதோடு தொடர்ந்து நோய் தொற்று எந்த இடங்களிலும் பரவி மனிதர்கள் அழிந்து போகாதபடி காத்துக்கொள்வீராக. உலகம் முழுமை மக்கள் சமாதானத்துடன் வாழ வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இறை சமாதானத்தை எல்லா இடங்களிலும் தாரும். எங்களுடைய தேசத்திற்காக சிறப்பாக இந்த நாளிலும் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசம் முழுமையும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நிறைவாயிருக்கட்டும். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளிலும் கொரோனா தொற்று வியாதி எங்களுடைய தேசத்தின் பல மாநிலங்களிலே பரவுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவர் தாமே கிருபையாக இறங்கி இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை எங்களுடைய தேசத்திற்கு ஆண்டவர் அருளி செய்வீராக. அரசு அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாக மருத்துவர்கள் இன்னும் அநேக பணியாளர்கள் ஆண்டவரை இந்த நோய் பரவாதபடி உழைக்கும்போது எல்லாருடைய உழைப்பை ஆண்டவர் வாய்க்க பண்ணி எங்களுடைய எளிய ஜபத்தை கேட்டு தொடர்ந்து எங்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவர் அருள் செய்யும். மறுபடியுமாக ஆண்டவரே, இந்த பகுதி மக்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம். உள்ளத்தில் அமைதியை தாரும், உடலிலே தெய்வீக சுகத்தை தாரும். தீமைகள் சோதனைகள் யாரையும் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் பரிசுத்த பெயரில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.
கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியான ஐக்கியமும் திருவுறவும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.